வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது என்று கூறியவர். பதில் எமர்சன். முதன் முதலில் குளோனிங் முறையில் பிறந்த குரங்கின் பெயர் என்ன? பதில் டெட்ரா. இந்த உலகில் வாழும் வௌவால்களின் வகைகள் மொத்தம் எத்தனை? பதில் 20,000 வகைகள். நீங்கள் வெல்ல முடியும் என்று நினைத்தால் கண்டிப்பாக உங்களால் வெல்ல முடியும். வெற்றிக்கு அவசியம் நம்பிக்கையே என்று கூறியவர். பதில் எமர்சன். ஒரு நத்தையால் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வரை தூங்க முடியும்? பதில் 3 ஆண்டுகள். மனிதனைப் போலவே சிரிக்கும் பறவை இனம் எது? பதில் குக்குபாரா. விலங்கியலில் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் அரிஸ்டாட்டில். உலகில் எந்த பகுதியில் அதிகமான அளவில் கங்காருகள் காணப்படுகின்றன? பதில் ஆஸ்திரேலியா. மூக்கில் பற்களை கொண்டுள்ள உயிரினம் எது? பதில் முதலை. கீழுள்ளவற்றில் நீண்ட ஆயுளை கொண்ட உயிரினம் எது? பதில் முதலை. புறாவின் உடலில் எந்த பகுதிகளில் அதிகமான எண்ணெய் சுரப்பிகள் காணப்படுகின்றன? பதில் வால் பகுதிகளில். உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? பதில் அக்டோபர் 4 தேதி. ஒரு கரையான் சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகளை இடக்கூடியது? பதில் 30,000 முட்டைகள். கீழ்கண்ட மாநிலங்களில் புலிகள் காப்பகம் இல்லாத இந்திய மாநிலம் எது? பதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர். கடலில் வாழக்கூடிய உயிரினங்களில் மிக அதிகமான வேகத்துடன் நீந்தக்கூடிய மீன் இனம் எது? பதில் சுறா மீன்கள். முதலைக்கு எத்தனை இதயங்கள் காணப்படுகின்றன? பதில் 4 அறைகள் கொண்ட இதயம். உலகில் வாழும் பறவைகளில் மிகப்பெரிய பறவை இனம் எது? பதில் நெருப்புக்கோழி. உலகத்திலேயே மிக சிறிய அளவிலான ஆந்தை இனம் எந்த நாட்டில் அதிகமாக காணப்படுகின்றது? பதில் வட அமெரிக்கா. பறவைகள் இனப்பெருக்கத்திற்கு இந்திய அளவில் உள்ள மிக சிறந்த இடம் எது? பதில் வேடந்தாங்கல். வாத்துகள் பொதுவாக எந்த சமயத்தில் முட்டையிடுகின்றன? பதில் அதிகாலை நேரம். ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தண்ணீர் இருந்தாலும் அதனை எளிதில் அடையாளம் காணக்கூடிய விலங்கினம் எது? பதில் ஒட்டகம். வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது?
பதில் 1980 ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? பதில் முண்டந்துறை. நத்தையின் வாயில் எத்தனை பல் வரிசைகள் காணப்படுகின்றன? பதில் 135 பல் வரிசைகள். பொதுவாக அசைப்போடும் விலங்குகளின் இறைப்பையில் எத்தனை அறைகள் காணப்படுகின்றன? பதில் 4 அறைகள். சோம்பலும் கோபமும் வீழ்ச்சிக்கான ஆரம்பம் என கூறியவர் யார்? பதில் புத்தர். இந்தியாவில் முதல் டால்பின் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? பதில் மேற்கு வங்காளம். ஒலிகள் மூலம் தனக்கு தேவையான உணவு இருக்கும் பாதையை கண்டுபிடிக்கும் பாலூட்டி இனம் எது? பதில் வௌவால். பந்திப்பூர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? பதில் கர்நாடகா. மிருகங்களில் மிகவும் குறைவான நேரம் மட்டும் தூங்கும் விலங்கினம் எது? பதில் கழுதை. தன்னுடைய இறக்கையை தட்டி அதிக அளவில் ஒலியை எழுப்பும் பறவை இனம் எது? பதில் நாரை. மனித உடலமைப்பு கொண்ட மனித குரங்கு முதன் முதலில் எங்கு காணப்பட்டது? பதில் ஆப்பிரிக்கா. உலக புத்தக தினம் கொண்டாடப்படும் நாள் எது? பதில் ஏப்ரல் 23. ஆண் சிங்கத்தின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் வரை நீடிக்கின்றன? பதில் 12 ஆண்டுகள். தேசிய கல்வியியல் கல்லூரிகளை நிர்வகிப்பது எது? பதில் மத்திய கல்வி அமைச்சகம். எங்களுடைய சேனலில் வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்தமைக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.